சாவர்கர் பூட்ஸ் காலை நக்கினார். நான் போயிருந்தேன் சமீபத்திலே, சாவர்கருடைய பிறந்த நாள் அன்று அந்தமானிலே நம்முடைய அந்த செல்லுலார் ஜெயில் அங்கே போய் பார்த்தோம். சாவர்கர் பட்ட துன்பங்கள், அவருடைய வீரம், அவருடைய தியாகம், அதெல்லாம் அங்கே போய் பார்க்கணும். ஒரு நாள் இந்த திருமாவளவன் நம்மால் சொன்னார், ஒரு நாள் கொண்டு போய் இந்த திருமாவளவனை இந்த மே 17 18 இவன் எவனை எப்போ கேட்டாலும் இந்த மே 17 என்ன சொல்ல, நான் ஜெயிலுக்கு போனேன், நான் ஜெயிலுக்கு போனேன், உடனே வந்து பேட்டி கொடுத்துட்டே இருப்பான். ஏ, நான் பார்க்காத ஜெயிலா இருந்திருக்கியா நீ? ஜெயில போராட்டம் பண்ணிருக்கியா? இதே கோயம்புத்தூர் சிறைச்சாலையில பாட்சா அவருக்காக மாட்டுக்கறி அதை சமைச்சு எடுத்துட்டு போறாங்க. அவனுக்கு சமைக்கிற இடத்துல இருந்தா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல நாங்க போராட்டம் நடத்தினோம், சிறையில போராட்டம் நடத்தினோம். ஜெயிலுக்குள்ளேயே எங்க மேல தடியடி நடந்தது. ஜெயிலுக்குள்ள எத்தனை உரிமைகளை மீட்டு தெரியுமா? நாங்க என்ன இந்திய கத்துக்காரனுக்கு என்ன ஜெயிலுக்கு போக தெரியாதா? ஆனானப்பட்ட இந்திரா காந்தி அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பயப்பட்டாங்க. என்ன தெரியுமா? ஐ ஆம் ஒன்லி அஃப்ரைட் அபவுட், நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் பயப்படுறேன், பிகாஸ் RSS விஸ்பரிங் கேம்பெயின் அப்படின்னு. இந்த கருணாநிதி, இந்த ஜனதா கட்சி, இது எல்லாம் வந்து மிசாவை ஜெயிக்கல. மிசால ஜெயிச்சவங்க யார் தெரியுமா? சங்க சுயம் சேவர்கள். அவங்க தான் இந்த மிசாவை மாத்தி அமைச்சாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு அவருடைய தலைமையில வச்சு 2வது சுதந்திர போராட்டத்தை நடத்தினாங்க. இவங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இவங்க என்ன ஆட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா, இதே வீரமணி ஜெயலலிதாமா முதலமைச்சரானோன்னு என்ன பண்ணாரு? ஈவேராதிடலுக்கு கூப்பிட்டாரு, சமூக நீதி காத்த வீராங்கனையினாரு, 5 லட்சம் ரூபா தான் கொடுத்தது அந்தம்மா. சமூக நீதி காத்த வீராங்கனையினாரு. அது மட்டுமல்ல, கருணாநிதியை கைது பண்றாங்க அந்த ஆட்சியில. கருணாநிதி, கனிமொழி எல்லாம் வந்து ஜெயில அந்த ஜெயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமல்ல, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அப்ப வீரமணி என்ன சொன்னாரு தெரியுமா? ஏ, வயசாச்சு இல்ல, அறிவு இல்லையா? கூப்பிட்டா போக வேண்டியது தானே, போலீஸுக்கு ஒத்துழைக்க வேண்டியது தானே. சொன்னாரா இல்லையா? இந்த வீரமணியை நம்பி நீ வந்து திமுகவுக்கும் திகாவுக்கும் இதெல்லாம் வந்து மிக மோசமான இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நீங்க இங்க எல்லோரும் கூடியிருக்கிறோம், தேசியம், தேசபக்தி, இந்த தமிழ்நாட்டில் திட்டமிட்டு அவர்கள் அவர்களுடைய பிரச்சார வலிமை தான், பிரச்சார வலிமை. அது மட்டும் அல்ல, அவங்க வந்து வேண்டுமென்றே நல்ல தேசபக்தி உள்ள இந்திய நாட்டை நேசிக்கின்ற இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்துல் கலாம் பிரதமர் ஆகிறத, அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகிறத எதிர்த்தது கலாம் என்றாலே கழகம். யார் சொன்னது? கருணாநிதி சொன்னது. மூப்பனார் பிரதமர் ஆகிறத தடுத்தது யாரு? கருணாநிதி. எங்கால் வெங்கைய நாயுடு வந்து சொல்றாரு பல பிரதமரை என்ன, நல்ல வேலை அண்ணாமலை அது வரைக்கும் பொறுத்திருந்தாரு, எப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் மாத்தணுங்க, ரொம்ப தவறு. இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்த திராவிட நாடு என்பது தாய்மொழியை அழித்து விடும், இந்த திராவிட மாடல் என்பது நம்முடைய மாணவர்களுடைய கல்வி தகுதி அது ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நம்முடைய தாய்மொழி அழிந்து கொண்டிருக்கிறது, லஞ்ச ஊழல் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. இமயமலையை காப்பார் யாருங்க? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த தமிழகத்தை காப்பார் அண்ணாமலை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.